கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தை நாம் காணும்படியாகவும் உங்களோடு கூட இந்த காட் மார்னிங்கை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்த சுகபல ஜீவனுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கெட் அப், பிக் அப், வாக் அப் என்று சொல்லுகிறார், எழுந்திரு என்று சொல்லுகிறார். நம்மை இந்த வருஷம் எது முடக்கி போட்டதோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அது ஒருவேளை சரீர பிரகாரமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், நீங்கள் நம்பினவங்க உங்களை மோசம் போக்கி இருக்கலாம். இல்லை, என்னால் எழுந்திருக்க முடியல பிரதர் என்று சொல்லி நாம தலை நிமிர முடியாத ஒரு சூழலிலே இருப்போமேயானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்தை முடிக்க உதவி செய்தனே, எழுந்திரு என்று சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறது, உன் படுக்கையை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். பெத்தஸ்தா என்று அழைக்கப்படக்கூடிய பெத்தஸ்தா குளத்துக்கு வருகின்றார். ஐந்து மண்டபங்கள் இருக்கின்றது. ஐந்து மண்டபங்களை தாண்டி ஐந்தாவது மண்டபத்திற்குள்ளாய் வருகின்றார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 5:2 அந்த பெத்தஸ்தா குளத்திற்கு ஆண்டவர் ஆட்டு வாசலுக்குள்ளாக வருகின்றார் என்று சொல்லி. அவர்தானே தேவ ஆட்டுக்குட்டி, அவர்தானே சொன்னார் நானே வாசல் என்று சொல்லி. தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் வாசலுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது பெத்தஸ்தா என்று அழைக்கப்படக்கூடிய கிருபையின் இடத்திற்கு, இரக்கத்தின் இடத்திற்குள்ளாய் நாம் செல்வோம். தண்ணீர் அங்கே இருக்கின்றது, தண்ணீர் கலக்கப்படுகின்றது, தண்ணீர் தூய ஆவியானவரை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இட் இஸ் அ மெட்டஃபர் ஃபார் ஹோலி ஸ்பிரிட். அப்போ தூய ஆவியானவர் நமக்கு தண்ணீரை கலக்கும் பொழுது, வார்த்தையை கலக்கும் பொழுது நமக்கு வெளிப்பாடுகள் வருகின்றது. இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, எதை நம்பி நீ இத்தனை நாள் படுத்திருந்தியோ அதையே எடுத்துக்கோ. துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார், உன் படுக்கைய ஆண்டவர் அப்படியே மாத்திருவார். அதை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்தை அப்படி மார்ச் பண்ணி முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கெட் அப், பிக் அப் அண்ட் வாக் அப். 2020 will be over and we will get into 2021 marching, holding the hand of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து கொண்டு 2021 வருஷத்துக்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, எடுத்துக்கொள், நட என்று சொல்லுகிறார். காட் மார்னிங்.